வெல்கம் டு நம்ம சேனல் ஆண்டோலன் கணேஷ் உங்கள் ரீனா. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம ரெண்டு விஷயம் பத்தி பேச போறோம். ஒன்னு வந்து வீடியோ கோர்ஸ், இன்னொன்று வந்து நம்ம சீரியல் விஜய் அகாடமி இன் மதுரை. ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ கோர்ஸ். வீடியோ கோர்ஸ் வந்து இப்போ 786 ருபீஸ் ஆஃபர் அவைலபிளாக இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ கோர்ஸ் லான்ச் பண்ணப்போ வந்து நம்ம 999 ஆஃபர் வச்சிருந்தோம் இல்லையா? ஸோ 999 ஆஃபரே நம்ம ஃபேன் நம்ம பழகிட்டோம் இல்லையா, அதுவே வந்து அதிகமாக இருக்கு. சரி, நம்ம பசங்க நம்ம ப்ரோசிஸ் யூஸ் பண்ணிட்டு போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு 899 850 எவ்வளோ முடியுமோ நீ கேட்ட எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ வந்து இருக்கிறதுலே நெவர் எவர் அகைன் அப்படின்னு சொல்லிட்டு 786 ருபீஸ் ஆஃபர் வச்சிருக்கோம். மறந்துடாதீங்க, 520 பிளஸ் வீடியோஸ் வந்து நம்ம சைட்ல நம்ம பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஜாக் ஆப்ல அவைலபிளா இருக்கு. ஆல்ரெடி வந்து இப்ப புதுசாக வீடியோ கோர்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி கோர்ஸ் வாங்கியிருப்பாங்க தெரியுமா? அவங்கள்ட்ட நீங்க கேளுங்க, நம்ம கோர்ஸ் எப்படி இருக்கு, அவங்க எப்படி எடுத்திருக்காங்க. ஏன்னா வீடியோ கோர்ஸ் வந்து சொல்றாங்களே, அவங்க எப்படி எடுத்திருக்காங்க, தமிழ்ல வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டுட்டு நீங்க வாங்க. ஏன்னா இங்க கொடுக்குற ஒவ்வொரு ரூபீஸும் ஒர்த்தானது, உங்களோடது. ஸோ அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுதான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணப்ப பார்த்து பார்த்து எடுத்தோம், எந்த அளவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்றத விட நம்ம மக்கள் கமெண்ட்ஸை போட்டிருப்பாங்க. வீடியோ கோர்ஸ் பார்த்துருந்தேன், எக்ஸாம் எழுதி இவ்வளோ கிராக் பண்ணியிருந்தேன் சார், செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு அவங்க நிறைய கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்க வாங்குங்க. ஏன்னா நீங்க புதுசா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபுல் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தீங்கன்னா ஒரு ஃபுல் பேங்கிங் கோர்ஸ், இங்கிலீஷ் ரீசனிங் குவான்ஸ் அடிஷ்னலா பேங்கிங் அவேர்னஸ் எல்லாமே ஏ டு இஜட் ஃபுல்லா அப்படியே இருக்கும். ஸோ நீங்க பேசிக்ஸ்ல இருந்து பாக்குறீங்க, எனக்கு வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் வேணும், எனக்கு ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா எல்லாமே அதுல இருக்கும். இப்ப நீங்க எக்ஸாம்ல கேட்கிற பேட்டர்ன் முதற்கொண்டு அப்டேட் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்மள்ட கோர்ஸ் வாங்கினவங்க வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க சார் நம்ம அப்டேட் பண்ணுங்க அப்டேட் பண்ணுங்கன்னு. எஸ், நம்ம வேலைப்பாடுகள்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா, நம்ம அகாடமி ஒர்க் போயிட்டு இருக்கலாம், புக்ஸ் ஒர்க்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் நடுவில் பிஸி ஆகிட்டோம். இனிமேல் வந்து உங்களுக்கே தெரியும் நம்ம லைஃப் கொடுத்துக்கிட்டே இருக்கும் கரெக்டா. ஸோ அதே மாதிரி இல்லைன்னா நம்ம எப்படியாச்சும் நம்ம வந்து இந்த ஜூன்குள்ள எவ்வளோ முடியுமோ இன்னும் வந்து 550 பிளஸ் வீடியோஸ் இருக்கா, ஒரு 1000 வீடியோஸ் வர வரைக்கும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் சரியா. ஜூன் மட்டும் கிடையாது, திருப்பி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சில ஹிந்தி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்து 10,000 15,000 அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு 6 மாசம் கழிச்சோ ஒரு வருஷம் கழிச்சோ அதை ரெனியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது வைப்பான். பட் நம்ம அப்படி கிடையாது, எப்பயுமே லைஃப் டைம் வேலிட்டி தான். நம்ம ஆதி காலத்துல சொன்னதுதான் இப்பயும் சொல்றோம், எப்பயுமே இதே தான். நம்ம கோர்ஸ் எப்பயுமே லைஃப் டைம் வேலிட்டி சரியா, அதாவது எப்பயுமே ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு சொல்லிக்கிறேன், நான் படிச்சு முடிச்சிட்டேன் சார், நான் பாஸ் ஆயிட்டேன், கோர்ஸ் ஃபுல்லாமே பார்த்து முடிச்சிட்டேன் அப்படின்னா கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா உங்க தம்பிகள் உங்க தங்கச்சிகள் யாருக்காச்சும் உங்க லாகின் ஐடி கொடுத்து கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதை நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம், ஏன்னா அதுல வந்து மல்டிபிள் லாகின் யூஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன், 2 யூஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ நீங்க முடிச்சுட்டு கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க தம்பி தங்கச்சிகள் கொடுத்துக்கோங்க, அது எதுவுமே பிரச்சனை இல்லை சரியா. ஸோ அதுக்காண்டி தான் லைஃப் டைம் வேலிட்டி வச்சிருக்கோம். ஸோ 786 ரூபீஸ் ஆஃபர் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட crackwithjack.com வந்து நீங்க ஆப்லயே யூஸ் பண்ணிக்கலாம், மொபைல்லே இந்த கூகுள் பே போன் பே வேற என்ன பே இருக்கு, யூபே யூபிஐ ஐடி எதுனாலும் கொடுத்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், கார்ட் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க உள்ள போனீங்கன்னா இந்த பேபால் ரேசர் பே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேமெண்ட் ஆப் இருக்கும், அதாவது பேபால்னா இந்த பேடிஎம் அது மாதிரி, அதுல நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க 50% ஆஃபர் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 780 ருபீஸ் பே பண்றீங்க அப்படின்னா அது 50% என்ன 3 93 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
வீடியோ கோர்ஸ் வந்து ஏதாச்சும் இது இருந்துச்சு அப்படின்னா, அஸ் யூஷுவல் நம்ம வந்து சப்ஜெக்ட் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம clackmanjack@gmail.com வந்து நம்ம மெயில போட்டுருங்க. டவுட்ஸ் இருந்தா கூட கமெண்ட்ல போட்டுருங்க, நாங்க பாக்குறோம். சோ அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஒன் அகாடமி வந்து ஆல்ரெடி கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. சோ நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு. சோ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா March 11. ஓகே, சோ ஆல்ரெடி வந்து ஆஃப்டர்நூன் பேட்ச் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம். பிகாஸ் வந்து டெய்லி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்குறீங்க, அதெல்லாம் சால்வ் பண்ணும். ஸோ பிளஸ் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் போகுது. ஸோ இதனால வந்து ஆஃப்டர்நூன் பேட்ச் கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ மார்னிங் பேட்ச் மட்டும்தான் இருக்கு. ஆல்ரெடி ஒரு பேட்ச் போயிட்டு இருக்கு, இன்னும் வந்து அடுத்த பேட்ச் March 11 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மொத்தம் 65 days கிளாசஸ் போகும். ஆஃப்டர் 65 days வந்து கம்ப்ளீட்டா டெஸ்ட் பேட்ச் மாதிரி இருக்கும். ஸோ வந்து 1 year நீங்க ப்ரிலிம்ஸ் எல்லாம் கிளியர் பண்றீங்க அப்படின்னா, நீங்க மெயின்ஸ் கிளியர் பண்ற வரைக்கும் அகாடமி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ
இதை பத்தி அகாடமி பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, ஏதாவது அட்மிஷன் போடுறதுக்கு குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி வீடியோ கோர்ஸ் பத்தி டவுட் இருந்துச்சுன்னா இதுக்கு மெயில் பண்ணுங்க. ஓகே, ஸோ வீக்கெண்ட் பேட்ச், வீக்கெண்ட் பேட்ச் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. என்னன்னா வீக்கெண்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு டெய்லி வந்து ஒர்க் போறவங்க எல்லாம் வந்து வீக்கெண்ட் பேட்ச் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ மதுரைக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா, மதுரைக்குள்ள கொஞ்சம் பக்கத்துல திண்டுக்கல் தேனி இந்த மாதிரி எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா வீக்கெண்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 23 இந்த வீக்ல இருந்து, அதாவது நாலு கழிச்சு இருந்து வீக்கெண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்களுக்காண்டி வந்து பண்ணுங்க, ஒரு ஹெல்ப் வந்து பண்ணுங்க. இப்ப அகாடமி ஜாயின் பண்ணுங்க பாத்தீங்கன்னா, மதுரை வந்து கம்மியா தான் இருக்காங்க, வெளியூர்ல ஹாஸ்டல் படிக்கிறதுலாம் நிறைய பசங்க இருக்காங்க. சோ நம்ம பசங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, மதுரையில் உள்ள பசங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இன்னும் டவுட் இருக்காங்க, சென்னையில இருக்காங்களா சிபிஐ நினைக்கிறாங்க. ஸோ நீ நம்ம மக்கள் இருக்கீங்க பார்த்தீங்கன்னா, மதுரையில் உள்ள பசங்களுக்கு வந்து உங்க ஜூனியர் ஃபைனல் இயர் படிக்கிறாங்கன்னா அவங்க தெரியப்படுத்துங்க, சரியா? ஸோ அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ஸோ முடிச்சிடலாமா? ஸோ எஸ்பிஐ எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க, பயப்படாம போங்க, நல்லா பண்ணுங்க. நம்ம லைவ் போயிட்டு இருக்கோம், எல்லா வீடியோ ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டோம். இதுக்கு ஒரு வீடியோ ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுவோம், ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுவோம். ஸோ நல்லா சிறப்பாக பண்ணிட்டு வாங்க எக்ஸாம். முடிச்சு வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, சரியா? ஸோ முடிச்சிடலாம். தேங்க்யூ, பாய்.